ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுகன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டே ஃபோரோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஆரம்பிக்க போது எப்படி போச்சுன்னு பார்த்துட்டேன். எழுந்து வந்து என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து வாக்கிங் போக போகிறேன். ஸோ நீங்கள் வாக்கிங் போங்க, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வெயிட் செக் பண்ணேன். ஆக்சுவலாக டே ஒன்லேயே போடணும்னு இருந்தேன், பட் மறந்துட்டேன். 71 kgs நான் பார்க்கும்போது. வாக்கிங் வந்து நான் இப்போ ஒரு 4 days 45 minutes கண்டிப்பாக போயிட்டு இருக்கேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, மெட்டபாலிசம் அதிகமாக ஆகுது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது அண்ட் சுறுசுறுப்பாகவுமே இருக்குது எனக்கு. அண்ட் வாக்கிங் வந்து எப்போவுமே வெயில் கொஞ்சம் படுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ தட் விட்டமின் டி வந்து நம்ம பாடிக்குள்ளே சேரும். வாக்கிங்க்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஜூம்பா டான்ஸ் வீட்லேயே பண்ணிக்கலாம். அதாவது முடியாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள், நிறையா யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் 2 இட்லி எடுத்திருக்கேன். கார்ப்ஸ் அதிகமாக இருந்தாலுமே டே ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ 2 இட்லி வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் கார்னில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன். இது ஒரு எனர்ஜி என்ஹான்சர் கூட, பட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அடிக்கடி கொடுங்க. அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸசைஸ் டயட் மெயினாக வந்து தண்ணி குடிக்கணும். 1 hour இன்டர்வல்ஸ்க்கு தண்ணி குடிங்க. அதில் தான் நிறையா மெட்டபாலிசம் இருக்குது. மோர் வந்து தண்ணிக்கு நீங்கள் ஒரு வேளை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை நீங்கள் மோர் குடிச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் தான். ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா ரைஸ் கம்மியாக எடுத்திருக்கேன், சாம்பார் பொரியல் அண்ட் கூட்டு, கீரை கூட்டு. ஸோ அதுதான் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். கண்டென்ட் வந்து ரைஸ் வந்து ரொம்பவே, ரைஸ் வித் சாம்பார் சாப்பிட்ருவேன், அதுக்கப்புறம் பொரியல் அண்ட் கூட்டு வந்து தனியாக சாப்பிட்றதுனால எனக்கு ஃபில்லிங்காகவே இருக்கும். ஸோ மீன் ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. வேர்க்கடலை வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து அது. இல்லையே கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வேக வச்சு அதை உரித்து நான் சாப்பிட்டேன். இது வந்து இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு ஃபில்லிங்காக ஆகிடுச்சு. டெய்லியே நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ 3:30 அளவுக்கு நான் அந்த வேர்க்கடலை எடுத்தேன். அதுக்கப்புறமா இஞ்சி டீ வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து குறைக்கும் அண்ட் தொப்பை குறைக்க மெயினான ஒரு ட்ரிங்க். இது ஈஸியாக பண்ணிடலாம். தண்ணியை கொதிக்க வச்சு இஞ்சி துருவி போட்டுருங்க. நல்லா கொதித்த உடனே அதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டிடுங்க. சூப்பரான ஈவினிங் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் இது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். ஸோ டே 4 வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் டே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வாக்கிங்லேருந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்லேருந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரொட்டீன் எல்லாமே வந்து செம்மையாக போச்சு. டே வந்து எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஸோ இதுலேருந்து நான் என்ன வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோம்பேறித்தனமே இல்லாமல் டே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ஏன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் அந்த தாட் வந்துட்டே இருந்தது. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து ஆயிருக்குங்கிற எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஆனாலுமே நான் வந்து வெயிட் இன்னும் செக் பண்ணல, டே 1 செக் பண்ணது தான். ஸோ இனிமேல் வந்து நான் டே 14 தான் வெயிட் செக் பண்ண போகிறேன். இதுவரையும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. ஸோ உங்களுக்கே தெரியும் இது வந்து வாக்கிங் டைம் சொல்லிட்டு. ஸோ நான் வாக்கிங் போக போகிறேன், என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து நல்லா ஸ்வெட் ஆகுது வாக் பண்ணுறதுனால. ஸோ 8 வந்து மறந்துடாதீங்க. டெய்லி போங்க, நார்மல் ஸ்பீடில் போங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம். 15 minutes கிளாக் வைஸ்லேயும் 15 minutes ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் போனுங்க. அண்ட் மார்னிங் ஈவினிங் கட்டாயமாக போகணும். வீட்டில் குட்டீஸ் பெரியவங்க எல்லாமே இந்த 8 போகலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறதுனால பாடிக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். நல்லா எல்லா பார்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மூமெண்ட் ட்விஸ்ட் ஆகும். ஸோ வாக் பண்ணும்போது தயவு செஞ்சு மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி சேட் பண்ணிகிட்டே வாக் பண்ணாதீங்க.
ஸோ மிட் ஈவினிங்கில் வேர்க்கல்ல சாப்பிட்டதுனால எனக்கு ஃபில்லிங்காகவே இருக்குது. ஸோ வெறும் பொமோக்ரானே தான் நைட் டின்னர். மறந்துடாதீங்க, 7:30 எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட டே இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.